ஆரம்பிச்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயத்தார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை சார்பாக நிகழக்கூடிய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் இன்று நம்மிடையே 46வது உரையினை நிகழ்த்துவதற்காக மேஜர் குஹா மாலதி அவர்கள் நம்மிடையே வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெண்கள் பட்டாலியன் தேசிய மாணவர் படையினுடைய நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகின்றார். அண்ணா ராஜபாளையத்தை அடுத்து இருக்கக்கூடிய கிளவிக்குளம் என்ற ஒரு கிராமத்தை சார்ந்தவர். அடிப்படையிலே அண்ணார் அவர்கள் பிசியோதெரபிஸ்ட் என்று சொல்லக்கூடிய உடல்நல சிகிச்சை மருத்துவராக தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை சென்னையிலே பயின்றிருக்கின்றார். தற்பொழுது முதுநிலை மேலாண்மை கல்வியை பயின்று வருகின்றார். 2006 இந்திய இராணுவ சேவைக்காக எழுதப்படக்கூடிய யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தேர்வினை எழுதி அவர் தேர்ச்சி பெற்று இந்த இராணுவ பணி சார்ந்து இயங்கி வருகின்றார். தன்னுடைய முதல் பயிற்சியை மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குவாலியரில் பெற்றிருக்கின்றார். பல்வேறு மாநிலங்களில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலே அவர் பயணித்து பணியாற்றி வருகின்றார். கர்நாடக மாநிலம் பெங்களூர், கேரளாவிலே இருக்கக்கூடிய கொல்லம், ஆந்திராவிலே இருக்கக்கூடிய குண்டூர், கேரளாவிலே இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், ஆந்திரா விஜயவாடா, மகாராஷ்டிரா கோலாப்பூர் போன்ற பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் தன்னுடைய அந்த இராணுவ சேவையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து பல மாணவர்களை உருவாக்கி இந்த இராணுவ படையிலே இணைத்து வருகின்றார் என்பது ஒரு முத்தாய்ப்பான செய்தி. முதலாவதாக அவர் லெப்டினன்ட் என்ற பதவியிலே இருந்தார், அடுத்ததாக கேப்டன், இப்பொழுது உயர்நிலை பதவியாக இருக்கக்கூடிய மேஜர் பதவியிலே அவர் இருக்கின்றார். நம்மளுடைய ஏஎஸ்பி என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பதவி நிலைக்கு இணையானது இந்த மேஜர் பதவி. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு கிராமத்தில் பிறந்து படித்து சென்னையில் சென்று மருத்துவம் சார்ந்த அந்த உடற் சிகிச்சைக்கான மருத்துவ கல்வியை பயின்று தொடர்ச்சியாக மேலாண்மை கல்வியையும் பயின்று எத்தனை எத்தனை துறைகளை அவர் தொட்டியிருக்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மேலாக அவர் தமிழிலே ஆழ்ந்த ஈடுபாடு மிக்கவர். தமிழ் நூல்களை தொடர்ச்சியாக வாசித்து வரக்கூடிய ஒரு தமிழச்சி என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவருடைய குழந்தைகளுக்கு கூட நல்ல தமிழிலே பெயர் சூட்டி இருக்கின்றார். தமிழுக்காக கொடுக்கப்படக்கூடிய இலக்கிய விருது, சாகித்ய அகாடமி விருதினுடைய பெயரினால் தன்னுடைய ஒரு குழந்தைக்கு சாகித்யா என்று பெயரிட்டு இருக்கின்றார். மற்றொரு குழந்தைக்கு பத்மஸ்ரீ என்று பெயரிட்டு இருக்கின்றார். எனவே நாட்டின் மீதும் தமிழ் மீதும் பற்று கொண்ட அந்த பெண்மையை பாரதி கூறியதை போல, பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்று பாரதி சொன்னதை போல, வென்று நிற்கக்கூடிய வீரமான ஒரு பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய மேஜர் குஹா மாலதி அவர்களை எங்கள் தமிழ்துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம், வருக, உங்கள் உரையை தருக. அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்த தமிழுக்கும் தமிழ் தந்த அறிவுக்கும் வந்தனை செய்து தொடங்குகிறேன் என் உரையை. முதலில் எனது மனமார்ந்த நன்றியை அஞ்சா கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழ்துறைக்கும் சமர்ப்பிக்கிறேன். மேடம் கொஞ்சம் என்னை பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. தெரியல அந்த அளவுக்கு ஈடுகொடுத்து அதை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நான் பேசுவேன். நானு எனக்கு கொடுத்த தலைப்பு இராணுவத்தில் பெண்கள். நான் வந்து இதுல ஒரு சாதாரண ஒரு ஒரு லெக்சரோ இல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இல்ல, ஜஸ்ட் என்னோட கருத்துக்கள், நான் எப்படி ஃபீல் பண்றேன் இதுல, என்னோட உணர்வுகள், அது உங்ககிட்ட சமர்ப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைகடல் தூயின்றோன், அலைகடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம். சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவனுக்கோர் தலைவாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் அடக்கம், ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமா என்று வினாவுகிறாள் அவ்வை மூதாட்டி. சோ இதுல இருந்தே நமக்கு தெரியும் தொண்டு செய்பவர்களின் புகழ் எந்த அளவுக்கு உயர்ந்தது. அப்படிப்பட்ட இருக்கையில் தன் தாய் நாட்டிற்காக தனது இன்னுயிரின் துச்சம் என்று மதித்து எந்த ஒரு நிலையும் உயிரை தாரதுக்கு தயாராக இருக்கும் இராணுவ வீரர்களின் தொண்டு எத்தனை சிறப்பானது. அதிலும் பெண்கள்
இராணுவத்தில் இருக்கின்ற பணிபுரிகின்ற பெண்களாகட்டும், இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு பெண் என்று துணை புரியும் பெண்களாகட்டும், அவர்களின் தொண்டு அதனின் காட்டிலும் சிறிது உயர்ந்தது. தன் தாய் நாட்டிற்காக குழந்தையை பெண் என்பவள் கல்பிளந்து நீர் எடுத்து, காற்றை பிடித்து சாறு எடுத்து, எரிமலைக்கு சரிமலையாய் நிற்கும் துணிவு கொண்டவள், சூரியனோடு சொக்கட்டம் ஆடும் திறம் பெற்றவள், விழித்திருக்கும் போதெல்லாம் உழைத்து கொண்டிருப்பவள். எத்தகைய பெருமை உடையவள், எத்தனை திறமை படைத்தவள். அவள் இராணுவத்தில் பணிபுரியும் போது அவளது சேவை எத்தகைய உயர்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை காண் என்று கும்மியடி. இந்த பாடலை பாடும்போது பாரதி அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அத்தனை முன்னுரிமை தரப்படவில்லை. இருந்தாலும் பாரதியோட ஆசை வேட்கை என்னன்னா, பெண்களும் நாட்டின் ஒரு நாடு உயர வேண்டும் என்றால் பெண்களும் சரிசமமாக நாட்டின் வளர்ச்சிக்கு ஈடுபட வேண்டும். அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து எந்த அளவுக்கு இராணுவத்திலேயோ இல்ல நாட்டின் பாதுகாப்பு குறித்த விஷயங்களோ இல்ல நாட்டின் உயர்வுக்கான விஷயங்களில் ஈடுபடும் போது அந்த நாட்டின் வளர்ச்சி பன்மடங்காக உயர்கிறது. சோ அவர் பாரதியார் சொல்வது போல், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று கூறுகிறார். அறிவில் மட்டுமல்ல, ஆற்றலிலும் பெண் இழைத்தவள் அல்ல, அவர்களின் வீரமும் நிகரற்றது. நம்ம இராணுவம் அப்படின்னு பாக்கணும்னா, இராணுவத்துல வந்து நம்ம இந்திய இராணுவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பெண், சுதந்திரத்துக்கு முன் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும், ஒவ்வொரு இந்தியாவின் பல இடங்களில இருந்தும், பல மாவட்டங்கள் அது பல இடத்துல இருந்தும் பெண்கள் வந்துட்டு சுதந்திரத்திற்கான வித்தை விதைத்தார்கள். அதில் குறிப்பிடத்தக்க பல பெண்கள் வந்து நமது தமிழ்நாட்டில் நமக்கு மிக அருகே இருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்து வேலு நாச்சியார் அம்மையாரின் வீரம் மிகவும் சிறப்பானது. அவரது குயிலிப்படை, குயிலி கீழ் செலுத்தப்பட்ட படையை கண்டு ஆங்கிலேயர்களை அஞ்சி நடுங்கினர். சோ அது போக ஆங்கிலேயர் நம்ம நாட்டு ஆட்சி புரிகிற காலத்துல இருந்த பெண்களுக்கு இராணுவத்தில் சேர்க்கை வந்துட்டு மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ், அதாவது செவிலியர்கள் பணி, அதுல பெண்கள் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அது 1888 இருந்து ஆரம்பிச்சது. அப்ப அவர்களுக்கு வந்து அதிகாரிகளான அவர்களுக்கு வந்து அதிகாரிகளாக அனுமதி இல்லை, செவிலியர்களாக அங்க அவர்களோட பணியை வந்துட்டு இராணுவத்தில் அடிபட்ட வீரர்களுக்கு உதவி புரிவதற்காக. போர்க்காலத்துல எதிரிகளுடன் போரிட்டு அவர்களை கொன்று குவித்து, தான் வீழ்ந்தாலும் அந்நியரின் நிழல் அன்னை நாட்டில் விழக்கூடாது என்று போராடுவது ஒரு வகை வீரம் என்றால், அங்கே சாவின் விளிம்பு வரை சென்ற வீரர்களை எமனோடு போராடி மீட்டு கொண்டு வந்து மீண்டும் நாட்டிற்கு தருவது ஒரு வகை வீரம். அத்தகைய வீரம் கொண்டவர்கள் தான் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ், இதில் இருக்கும் செவிலியர்களாக பணிபுரியும் பெண்கள். போர்க்காலத்தில் காயப்பட்டவர்களுக்கும் துயரப்பட்டவர்களுக்கும் தோள் கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தவர்கள் எம்என்எஸ்எல் இருக்கும் பெண் அதிகாரிகளே. வானம் வசப்படும் பெண்ணே, எந்த பூமியும் தூரம் இல்லை, எந்த கடலும் ஆழம் இல்லை, எந்த வானும் உயரம் இல்லை. நீ சாதிக்க எத்தனையோ துறைகள் உண்டு, ஆனால் நீ ஆதிக்கம் செலுத்த இராணுவம் காத்திருக்கிறது என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அறைகூவல் விடுத்தார். நமது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர் இந்தியாவின் சுயேட்சையாக ஆரம்பிக்கப்பட்ட இராணுவம் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் வந்துட்டு பெண்களின் முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு உணர்ந்திருந்தாலும், அவர்களது படையில் பெண்களுக்கான சிறப்பு படை ஏற்படுத்தி அதில் பல பெண்களை ராணி லக்ஷ்மிபாய் என்று பெயரிட்டு அதுல வந்து பெண் கமாண்டர், அதாவது அந்த படையை நடத்தி செல்பவர்கள் பெண்கள், பெண்கள் படையில் இருப்பது மட்டுமல்ல அதன் தலைமை பொறுப்பையும் வகித்தார்கள். மிகவும் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் லக்ஷ்மி சினேகல். பெண்களும் அதற்கு ஈடுகொடுத்து வந்தே மாதிரம் என்று மந்திரம் உரைப்போம், பகைவர் தம்மை வேரோடு அறுப்போம் என்று சீறு கொண்டு எழுந்தார்கள். அவர்கள்
நம்ம தாய் நாட்டிற்காக சுதந்திரத்துக்கு முன் பாடுபட்ட பெண்கள். இவர்களது இராணுவத்தில் ஆற்றிய பணி நமது நாட்டின் விடுதலைக்கு வித்திட்டது. சுதந்திரத்துக்கு முன் நமது முழு இராணுவமும் பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிலேயின் ஆட்சி கீழ் இருந்தது. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பின் பெண்களின் இராணுவத்தில் சேர்க்கை மிகவும் குறைவு. ஆக்சுவலி இப்பொழுது கூட பெண்களின் அளவுன்னு பார்த்துக்கிட்டீங்க 0.1% அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த ஏன்னா பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து மெடிசன், அதாவது மெடிக்கல் கோர், ஆர்மி மெடிக்கல் கோர், எஜுகேஷன் கோர், ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல், இது மட்டும்தான். இது போக பெண்கள் வந்து முழு பெர்மனன்ட் கமிஷன், தட் இஸ் 54 இயர்ஸ், அதாவது 54 வயது வரைக்கும் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது குறுகிய காலத்திற்கு மட்டுமே எடுக்கப்பட்டார்கள். அதிகபட்சமாக 17 வருடங்கள், முதலில் 10 வருடங்கள், அது போக எக்ஸ்டென்ஷன் அதாவது கால நீட்டிப்பு செய்து 17 வருடங்கள் வரையே பணி செய்ய முடியும். ஆனால் 2020 சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பான தீர்ப்பு ஒன்றின் மூலம் பெண்களுக்கும் பெர்மனன்ட் கமிஷன், நிரந்தர கமிஷன் வழங்கப்பட்டது. அது 17 வருடம் பணி முடிந்த பிறகு அவர்களின் உடல் தகுதியும் அவர்களது சேவையும் பார்த்து அவர்களது பணி முழுமையாக, அதாவது 54 வயது வரை பணி செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு 2020 பிப்ரவரியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதற்கு முன் வரை பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்ட சலுகைகள் மிகவும் குறையும். இப்போது பெண்கள் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் மதுகர் மாதுரி கணிக்கர், லெப்டினன்ட் ஜெனரல் புனிதா அரோர், ஏர் மார்ஷல் பத்மா தான்பு, இவர்கள்லாம் இராணுவத்திலும் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையிலும் உயர்ந்த பதவியை அடைந்தவர்கள். அது போக இது இராணுவத்தில், இது போக பாராமிலிட்டரி அதாவது துணை இராணுவம் என்ற இராணுவ பிரிவிலும் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ITPB, SSB இதுலயும் பெண்களுக்கு அதிகாரிகளாகவும் சோல்ஜர் அதாவது இராணுவ வீரர்களாகவும் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 1992 அவர்களுக்கு விமானப்படை மற்றும் கப்பற்படையில் சேர்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இப்பொழுது இந்த இவர்களது சேவை அவர்களது திறன் கண்டு பெண்களுக்கு காம்பேட் அதாவது போர் புரிகின்ற இடத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் தரப்பட்டுள்ளது. இதற்கு முன் அவர்கள் ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் மட்டும்தான், தே வில் பி ஜஸ்ட் பிஹைண்ட் த ஸ்கிரீன், இது மெக்கானிக்கல் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் போர் நடக்கின்ற இடத்து முதல் நிலையில் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஸோ இது இராணுவத்தில் பணி செய்கின்ற பெண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இராணுவத்தில் நான் முதல் சொன்னது போல் இராணுவத்தில் பணி செய்கிற பெண்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவு, பட் இராணுவத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பெண்களின் எண்ணிக்கை அளவில்லாதது. ஒவ்வொரு இராணுவ வீரனின் குடும்பத்தில் இருக்கும் பெண்களும், அவன் தாயாகட்டும் மனைவியாகட்டும் குழந்தையாகட்டும், அவர்களது ஈடுபாடு, அவர்களது கான்ட்ரிபியூஷன், அதாவது அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இராணுவ வீரனுக்கு செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அது பொறுத்தே அவனது செயல்பாடும் அவனது பணித்திறனும் வெளிப்படுகிறது. லைக் சொல்வார்கள், இராணுவ வீரனின் ஆஃபீஸர் ஒய்ஃப் லைஃப் இஸ் சோ ஈஸி. ஆக்சுவலா இராணுவ வீரன் மனைவியா இருப்பது வாழ்க்கை ரொம்ப சொகுசான வாழ்க்கை, நாளைக்கு ஒரு ட்ரெஸ், வேலைக்கு ஒரு இடம், பார்ட்டிஸ் அந்த மாதிரி. ஆனா உண்மை அது கிடையாது. அது இராணுவ வீரனின் மனைவியாக இருப்பதோ இல்ல அவனை தாய் இல்ல அவனது குழந்தையா இருக்கிறோ பிராக்டிக்கல் அவர்களது நடைமுறை வாழ்க்கையில் பல இன்னல்கள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி தாங்கிக் கொண்டு அவனுக்கு பின் என்று ஒரு பக்க பலமாக இருந்தால் ஒழியே அவனால் முன்னே அவனது பணியில் முன்னே செல்ல முடியாது. இவர்களுக்கு ஒரு டு பி வெரி லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இராணுவ வீரனின் ஒவ்வொரு போஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருடமோ இல்ல 3 வருடமோ ஒரு இடத்துல இருக்கும்.
சோ ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே சாமான எல்லாம் அவங்களது மூட்டை முடிச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும். ஏதோ ஆல்மோஸ்ட் ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி அவர்கள் ஒரு ஒரு இடத்தில் நிரந்தரமாக தங்க முடியாது. தனக்கு பிடிச்ச ஊரா இருந்தாலும் சரி, பிடிக்காத ஊரா இருந்தாலும் சரி, அங்க போனோமா முதல் 2 வருஷம் போய் முத ஒரு 6 மாசம் அவங்களோட சாமான எடுத்து வைக்கிறதுக்கே சரியா போயிடும். அப்புறம் 1 வருஷம் அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு அடுத்து ஓகே இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுல இங்க இது இருக்கு அப்படின்னு தெரியறதுக்குள்ள அடுத்த போஸ்டிங்கான லெட்டர் வந்துடும், உனக்கு இந்த இந்த ஊர் முடிஞ்சிட்டு நீ அடுத்த ஊர் போகணும்னு. அதுவும் அவர்களுக்கு அது ஒவ்வொரு இடத்துலயும் வீடு கொடுக்கப்படுகிறது, டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வண்டி எல்லாமே கொடுக்கப்படுகிறது. பட் வீட்டில் இருப்பவர்களுக்கே தெரியும், பெண்களான அவர்களுக்கு தெரியும் எவ்வளோ இது இது அங்க போ ஒரு இடத்த வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னா எத்தனையோ விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். வீட்டுல இருக்க சாமான்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வைக்கணும், குழந்தைகளோட பள்ளிக்கூடம் பள்ளி படிப்பு முடிக்கணும். அது போக மற்ற நீங்க ஒரு டாக்டர் அங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மருத்துவர், இல்ல குழந்தைக்கான ஸ்கூல் டியூஷன், இல்ல குழந்தைக்கான ஏதோ ஒரு புது பயிற்சி ஏதோ ஆரம்பிச்சிருந்தாலும் அது 1 வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மனநிலையை அவங்க தயார்படுத்திக்கணும், நான் இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். அப்புறம் அது போக அது அங்க போனதுக்கு அப்புறம் புது இடத்துக்கு போனா மறுபடியும் எல்லாமே ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் எல்லாமே அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் எல்லாம் செய்யும். அது போக ஒவ்வொரு ராணுவ வீரன்மனை அவன் கூட ஜஸ்ட் ஒரு அலங்கார பொருளாக மட்டுமல்ல, எங்க சென்றாலும் அந்த ராணுவ வீரனின் கமாண்டு கீழே அவனது ஆளுமைக்கு கீழே இருக்க கம்பெனி இல்ல பெட்டாலியனுக்கு இல்ல இருக்கிற எல்லாருக்குமே ஷீ பிகம்ஸ் அ மதர் ஃபிகர், ஒரு தாய்மை உருவமாக மாறிவிடுகிறாள். அவள் அவர்களது எவ்வாறு அந்த ராணுவ வீரன் வந்து தனக்கு கீழே இருக்க மென் அண்டர் இஸ் கமாண்ட் அவங்கள வந்துட்டு முழுமையாக தெரிஞ்சிருக்கிறான், இவருக்கு இது தேவை, இவரோட ஃபேமிலி இவரோட குடும்பத்துல இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த அளவுக்கு அவன் அது மனைவியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் அவங்க வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாசத்துக்கு ஒரு முறையோ மீட்டிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு சமூக கூடத்திலேயோ இல்ல எல்லாருமே அவங்களோட கீழே இருக்கவங்க ஃபேமிலி அவங்களோட குடும்பத்தோட வந்து ஒரு ஒருத்தரோட உரையாடி அவர்களோட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதாவது அதுக்கான என்ன செய்யணும், அதுக்கான எப்படி அதை நிவர்த்தி பண்ணணும், எப்படி அவர்களுக்கு வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை கொடுக்க முடியும், இதை எல்லாத்தையுமே வந்து ராணுவ வீரனின் மனைவி யோசிக்க வேண்டும். அல்ல ஒரு அவர் வீரர் செல்கின்ற இடத்திற்கெல்லாம் தான் செல்வது மட்டுமல்ல அவளது அவனுக்கு ஈடாக அவனது பணி ஆபீஸில் முடிகிறது, அவனோட அலுவலகத்தில் முடிகிறது என்றால் இவளது பணி அதன் வெளியே ஆரம்பிக்கிறது. அவனது சமூகத்தில் உள்ளவர்களின் நலனை பார்க்க வேண்டும். ராணுவ வீரன் குழந்தைகளும் பாத்தீங்கன்னா அப்பா எங்கெல்லாம் போறாங்களோ போஸ்டிங் போறாங்கன்னா ஓகே இவங்களும் அதாவது ஓகே அப்பாவுக்கு இந்த இடம் கிடைச்சிருச்சுன்னு இந்த பிள்ளைகளும் தான் படிச்சிருந்த ஸ்கூல் தான் பள்ளிக்கூடம் தன்னோடு பயின்ற மாணவர்கள் சக மாணவர்கள் தோழர்கள் அவர்களையும் ஓகே இந்த இத்தனை நாள் தான் இவங்க இவர்களோடு நான் பழக முடியும், 1 வருடம் இல்ல 2 வருடம் அத்தனை. அதன் பிறகு நான் இந்த நினைவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு செல்ல முடியும். நான் அங்கு சென்ற பிறகு புது இடத்தில் புது நண்பர்கள் புது புது பள்ளிக்கூடம் புது ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே புதியதாக ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த குழந்தை புதிதாக எல்லாவற்றையும் புதிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற குழந்தைகளை போல ஓகே இந்த ஒரு ஊர்ல இருக்கும்போது நம்ம நாட்டியம் படிக்கலாம், நான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கும் போது பரதநாட்டியம் படிக்கலாம் ஆரம்பிச்சேன், இப்ப அடுத்தது பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து காஷ்மீர்ல போஸ்டிங் கிடைக்கும். அப்ப அங்க போகும்போது இந்த குழந்தை மனநிலை தயாராக இருக்க வேண்டும், இது இல்ல நான் இப்ப இதை விட்டுட்டு நான் அடுத்தது அந்த ஊர்ல எனக்குன்னு என்ன கிடைக்குது என்ன ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கோ நான் அதை தான் எடுத்துக்க முடியும், அதை மட்டுமே நான் எதிர்பார்க்கணும். அதுக்கு ஏன்னா அது ரொம்ப தெளிவாக அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை விளைவிக்கும் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியாது. சோ அந்த ராணுவ வீரன் வந்துட்டு அவன் பணி சிறப்பாக அவன் பணியை மேற்கொள்வதற்கு அவனது இல்லத்தில் இருக்கும் இல்லத்தரசியாகட்டும் அவனது தாயாகட்டும் அல்லது அவனது குழந்தையாகட்டும் அவர்கள் வந்து அவனோட வேலை சூழ்நிலை நன்கு அறிந்து கொண்டு பக்கபலமாக இருக்கிறார்கள். ஆனா நான் ஒரு கவிதை படிச்சேன், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது, பட் ஆனா அது இப்ப இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு ராணுவ வீரனின் மனைவியின் உள்ள குமரல் போலவே சரியாக அதற்கு சரியாக பொருந்துவது போலவே இருந்தது. அது
முகில்வீடு தூதன் எழுதப்பட்டிருந்தது. வானவெளி அரசே வள்ளல் பெருமனும் போல் தானம் புரிகின்ற தன்முகிலே, காற்றை புறவி என கொண்ட புறவலனே எங்கே விரைகின்றாய்? சற்றே நில், ஈரமணம் உடையாய் இவ்வுலகில் சோறவிட மாட்டாய் என்று உன்னை சொல்கின்ற சோறவிடா என்ற என்னும் துணிவால் செப்புகின்றேன். ஆற அமர அறிவை உரைக்கேல் கேட்டிடுவாய். அன்று ஒரு நாள் என் கணவர் இணையாற்றி பிரிந்து சென்றார். இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார். ஆனாலும் வஞ்சி எனது அகத்து படியை மிதியார். கத்தை கத்தையாய் கையில் கடிதம் இருக்கும் பற்றாக்குறைக்கு அந்த பையில் ஒரு கூடை உண்டு. ஐயா பெரியவரே அஞ்சல் உண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார். கண்கலங்கி நின்றிருப்பேன். மெத்த உன்னை வேண்டுகிறேன். மேவி அதை கூறிடுவாய். வாடகை கேட்டு வாட்டுகின்றனர் வீட்டார்கள். தேடு அறி கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாட்டுகின்றான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன். கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊர் மிக வருத்தி கன்றி உன் போல் கருத்தேன். ஐயகோ, என் கணவரை கண்டால் அருள் கூர்ந்து காசு அனுப்பிட செப்பிடுவீர். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேல் ஓடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில் பள்ளி செல்லும் பையன் கல்வி வளர எனில் காசு பணம் வேண்டும் என காதலர் பால் நெஞ்சுணர்ந்து பேசு. பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகம் தன்னை கண்டு பல நாள் ஆனதை அவர் அறிவார். ஆசை கணவரை தான் கண்டு மகிழ் பெற கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்பு விரைந்து. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஆனால் இப்போதும் இராணுவத்தில் பணிபுரிகின்ற ஒரு இராணுவ அதிகாரியின் மனைவிக்கு 100% பொருந்தும். அதாவது இப்போ போஸ்டிங் வந்துட்டு நம்ம சிட்டி அதாவது நகரம் இல்ல துணை நகரத்துல இருந்தா குடும்பத்தோட அவர் அந்த ஊருக்கு செல்லலாம். ஆனால் அவருக்கு வந்துட்டு போஸ்டிங் அதாவது பணி நியமம் செய்யப்பட்ட இடம் வந்துட்டு ஃபீல்ட் அதாவது போர்க்காலத்துக்குரிய இடம் என்றால் லைக் எக்ஸாம்பிள் சாச்சின் கிளேசியர் இல்லாதி அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க உள்ள இருக்க இடங்கள்ல என்றால் அந்த மாதிரி ஃபீல்டு போஸ்டிங் அதை வந்து ஃபீல்டு போஸ்டிங் சொல்லுவோம். அந்த இடத்திற்கெல்லாம் குடும்பத்தில் உள்ளவர்களை அனைவரையும் கூட்டி செல்ல முடியாது. அது போன்ற இடத்துக்கு செல்லும் போது அங்க அவரது பணி என்னவென்றால் 10 நாள் இல்ல 15 நாள் அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து மத்த இடத்துக்கு நகர்ந்து போகணும். அப்போது அவங்க கிட்ட ஒரு மற்றவர்களை கான்டாக்ட் பண்றது அதாவது மற்றவர்களோட செய்தி பரிமாணம் செய்வதற்கோ இல்ல பரிமாறிக்கொள்வதற்கோ இல்ல வேற தகவல் அனுப்புவதற்கோ எந்த ஒரு சாதனமும் கையில் இருக்காது. ஏனென்றால் அவர்களிடம் ஏதேனும் இருந்தால் மற்றவர்கள் எளிதாக அவர்களை கண்டுபிடித்து விடலாம். அதனால அவர்கள் அந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுது 10 நாள் இல்ல 15 நாள் இல்ல 20 நாள் அந்த மாதிரி அவங்க போய் வரும் பொழுது அவர்களுக்கு குடும்பத்தாருடன் எந்த ஒரு செய்தி பரிமாற்றம் இல்ல தகவல் தெரிவிக்கும் ஏற்பாடும் இருக்காது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த மனைவியின் மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி இருக்க மனைவி சோ அவள் தான் எவ்வளவுதான் பயந்து கொண்டு இருந்தாலும் தனக்குள் எத்தனை துயரம் இருந்தாலும் அதை அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு பிள்ளைகளின் வளர்ச்சியில் கவனம் காட்ட வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளின் வளர்ச்சி கொஞ்சம் குறைந்தாலும் அவளது கணவனின் கவனமும் சிதறி போகும். அவன் திரும்பி வீடு வரும்பொழுது குழந்தைகள் இடத்துல ஏதேனும் மாற்றம் இருந்தாலும் இல்ல மனைவி கொஞ்சம் துயரம் கொண்டு இருந்தாலும் என்னாகும்? அடுத்த முறை நான் பணிக்கு செல்வது செல்வதிலே தயக்கம் ஏற்படும். அது போக அது மட்டுமன்றி அவன் பணிக்கு சென்றாலுமே அவனது கவனச்சிதறல் ஏதேனும் இருக்கும். அப்படி ஏதேனும் நடந்து விடாமல் இருப்பதற்கு அவனது குடும்பத்தில் உள்ளவர்களின் துணிவு மிகவும் அவசியம். சோ இராணுவத்தில் பணிபுரியும் பெண்கள் அது போக இராணுவத்தில் பணிபுரியும் வீரர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மனநிலை மிகவும் மிகவும் திடமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு வீரனும் தனது பணியை செம்மையாக செய்து முடிக்க முடியும். இது போக இப்ப இந்த மாதிரி இராணுவத்துல இருக்கிறவங்களோட குடும்பத்தாரங்களை பற்றிய மனநிலை பற்றி பேசும். அது போக சப்போர் தெய்வத்தின் சிறு பிழையால் அந்த இராணுவ வீரருக்கு ஏதேனும் ஒன்று நடந்துவிட்டால் அவரோட பணியை முடிப்பதற்காக தன் கணவன் ஏற்றுக்கொண்ட பணியை முடிப்பதற்காக
அவரது மனைவியோ இல்ல அவரது பிள்ளைகளோ மீண்டும் இராணுவத்தில் சேர்ந்து என் கணவன் விட்டு சென்ற பணியை நான் முடித்து காட்டுகிறேன். நான் எனது தாய் நாட்டிற்காக என் கணவனை தாய் நாட்டின் பணியில் என் கணவனை இழந்தாலும் நான் மீண்டும் என் தாய் நாட்டிற்காக பணி செய்வதே என் கடன் என்று வந்த பெண்கள் பலர். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னா லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங், அவர் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல போஸ்டட். அது ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு எப்பவுமே நிறைய இடத்துல வந்துட்டு தீவிரவாதிகளின் ஆதிக்கம் தாக்குதல் நிறைய இருக்கிற இடத்துல அங்க இருந்த ஒரு இராணுவ வீரன். ரொம்ப அவனுக்கு ஒரு இளம் மனைவி தான். அவன் நம்ம வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சின்னு சொல்லுவோம், அதாவது தீவிரவாதிகளின் தாக்குதல். அது வந்து முறையான போர் கிடையாது. நீ இங்க இருந்து எதிரில வர இல்ல நான் எதிரில வர நேருக்கு நேர் நின்று போர் புரிகிறோம் அது போன்றதெல்லாம் கிடையாது. தீவிரவாதிகள் வந்து முறையற்ற போர் புரிகிறவர்கள். அவர்களோட அந்த ஊர்ல அவர் இருக்கும் பொழுது ஜம்மு காஷ்மீர்ல என்ன ஆகுது, இவரோட கம்பெனி, அதாவது ஒரு 10 பேர் இருக்கிற கம்பெனி அந்த ஊர்ல பேட்ரோலிங், அதாவது ஊரை வந்து காவல் காக்குற பணியில நடந்து வரும்போது என்ன ஆகுது, எதிர்பாராத விதமாக தீவிரவாதிகளின் குண்டுக்கு இரையாகி விடுகிறார். அவரை வந்துட்டு அவங்க ஊருக்கு திருப்பி அந்த அவரோட உடலை வந்துட்டு மூவர்ண கொடியால் போர்த்தப்பட்டு அவரை அந்த இராணுவ வீரரை வந்து அவரோட ஊருக்கு எடுத்துட்டு வராங்க. அன்னைக்கு எடுத்துட்டு மதியானமா அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க, வந்து வைக்கிறாங்க. அப்போ போது அவரோட மனைவி வீட்டுல இல்லை. என்னன்னா அந்த மனைவி வந்துட்டு முழு மாத நிறை மாத கர்ப்பிணி, ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க, குழந்தை பிறக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ அவரோட உடல் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் குழந்தை பிறந்துருது. குழந்தைய சரி அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து 5 மணி நேரம் அந்த குழந்தைய அவ்வளவுதான், அவங்க டெலிவரி ஆகி அதாவது அவங்களோட பிரசவமாகி 5-6 மணி நேரம் தான் இருக்கும். அவங்க வராங்க, வந்து இங்க தன் கணவனோட ஈமச்சு கடைசி காரியங்கள் செய்வதற்காக வந்து முதல் வார்த்தை அவங்க சொன்னது, அங்க வந்து நின்று குழந்தைய எடுத்துட்டு வந்து வச்சுட்டு குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி, என்னோட கணவன் விட்டு சென்ற பணியை என் குழந்தை நாளைக்கு வளர்ந்து இராணுவத்தில் சேர்ந்து தன் நாட்டுக்கான பணியை மிச்சம் இல்லாமல் செய்து முடிக்கும் என்று அவரது உடல் மீது சபதம் மேற்று அதன் பிறகுதான் அவரது கடைசி காரியங்களே செய்யப்பட்டது. ஸோ ஒவ்வொரு இராணுவ வீரரின் பின்னால் இருக்கும் பெண்கள் அந்த அளவுக்கு தான் கணவன் நாட்டை நேசிக்கிறான், தான் கணவனை தான் எத்தனை நேசிக்கிறார்களோ அதை காட்டிலும் ஒரு படி மேலாக அவர்களது தாய் நாட்டை நேசிக்கிறார்கள். அது போன்ற ஒரு அதிகாரி மேஜர் உபுதி என்பவர், அவரும் அவரோட போஸ்டிங் பிளேஸ்லயும் எதிர்பாராத விதமா எதிரிகளின் குண்டடிக்கியா அவர் வந்துட்டு அவரோட எல்லாருமே கூட்டு போறாரு. அவரு அவங்களோட கம்பெனில இருக்கவங்க எல்லாருமே போறாங்க. அப்ப அவர் வந்து சொல்றாரு, நான் முன்னாடி இருக்கிறேன், நான் லைக் எதிரிகளுக்கு முன்னாடி இவர் தான் தலைமை. அவரு இவர் வந்துட்டு அவங்களோட கம்பெனிக்கு ஹீஸ் த ஹெட் அப்படின்னு இருக்கும்போது அவரோட பணி என்னன்னா தான் முதலில் சென்று அப்போதான் மத்தவங்களுக்கு வந்துட்டு வீரத்தையும் வழிகாட்ட முடியும். அவர் முன்னாடி போனாரு, எதிர்பாராத விதமாக எதிரிகளின் குண்டுக்கு இரையாகி விட்டார். அப்ப என்ன ஆகுது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அடக்கம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும். அவருக்கு வந்து சின்ன கை குழந்தைகள், 4 வயது பெண்ணும் 7 வயது மகனும் இருந்தாங்க. அவர்களது மனைவி நிகிதா அவங்க அம்மா கிட்டயும் மாமியார் கிட்டயும், குழந்தைகளை நீங்க பாத்துக்கோங்க, நான் போயிட்டு ஓடிஏல ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்றது மிலிட்ரியில ஜாயின் பண்றதுக்கு சேர்வதற்கு இந்த அகாடமியில ட்ரைனிங், ஒரு 6 மாத ட்ரைனிங், 1 இயர் ட்ரைனிங் இருக்கு, அவங்க எடுத்தாகும். ஸோ அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைகளை நீங்க பாத்துக்கோங்க, உங்களால முடியும், நீங்க பாத்துக்கோங்க, என்னது பணி, என் கணவன் விட்டு சென்ற பணியை நான் செய்வதே தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்டிய 1 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு பாசிங் அவுட் பரேட் அப்படின்னு, அதாவது அவங்களது ட்ரைனிங் வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறம் பாசிங் அவுட் பரேட் அப்படின்றது அந்த லாஸ்ட் ஸ்டெப், அதை கிராஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார்கள். அப்போ போது கேட்டார்கள், நீங்க வந்து இதுல வந்து எதற்காக சேர்ந்தீங்க, என்ன காரணத்திற்காகன்னு. அப்ப அவங்க சொன்ன ஒரே காரணம், நான் எனது கணவன் நாட்டிற்காக நாட்டிற்காக பணி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்து எதிர்பாராத விதமாக அவர் இறந்து விட்டதால் அந்த பணி
முழுமை பெறவில்லை. அதற்காக என் கணவனின் பணி முடிப்பதே எனது பணி. நான் அவர் வழியில் நின்று நான் அவர் விட்டு சென்ற பணியை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இதுல இராணுவத்தில் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது போல இது போன்று நிறைய பெண்கள் தன்னோட கணவன் இல்ல தந்தை இல்ல அண்ணன் அது மாதிரி நிறைய பேரை இழந்தாலும் அதுல இருந்து மனம் துவளாமல் இவர்கள் ஏதோ ஒரு காரணங்களால ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறுனால அவர்கள் உயிர் இழந்தாலும் அது அவர்களை வந்து அச்சுறுத்துவதில்லை. அதை கண்டு அவர்கள் பயப்படுவதில்லை. அவர்கள் அதவே ஒரு காரணமாக அதவே தன்னை தூண்டும் ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கொண்டு அடுத்து நாம் நாட்டிற்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்து அதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். இவ்வாறு பெண்கள் பல விதமாக இராணுவத்திற்கு இராணுவத்தில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் திரைக்கு பின்னால் இருந்தும் பல பெண்கள் இராணுவத்திற்காக தன்னால் இயன்றதை உண்மை சொல்லணும்னா தன்னால் இயன்றதையும் தன்னால் முடியாத அப்படின்னு மற்றவங்க சொல்றதையும் அதையும் முடிச்சு காட்டி இராணுவத்திற்காக எத்தனையோ பணிகள் அண்ட் இராணுவத்திற்காக எத்தனையோ பணிகள் அதுல எவ்வளவு அவங்களால முடியும் அதெல்லாம் செஞ்சு நாட்டிற்கு தன்னது தாய் திரு நாட்டிற்கு தன்னால் இயன்றதை செய்து சமர்ப்பணம் செய்துள்ளார்கள். இதுவரை நம்ம பார்த்தது வந்து பெண்கள் வந்து எவ்வாறெல்லாம் இராணுவத்தில் தன்னது இராணுவத்திற்கான தனது பங்கை ஆற்றியுள்ளார்கள் என்று பார்த்தோம். இப்போது நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்போ 2020 ஒரு உச்ச நீதிமன்றத்தின் மிகப்பெரிய தீர்ப்பான பெண்களுக்கும் பெர்மனன்ட் கமிஷன் அளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பு சொல்லப்பட்டது. அது போக அடுத்த கட்டமாக இப்போது என்டிஏ என்பது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதாவது 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அதில் சேர்ந்த டிகிரி அதாவது அவர்களது இளநிலை கல்வி முடியும். அது போக இராணுவத்திலோ இல்ல விமானப்படை இல்ல கப்பற்படை ஏதேனும் மூன்றில் சேர்வதற்கான வாய்ப்பும் அதில் தரப்படும். சோ அதுல சேர்றது இதுவரை சென்ற வருடம் வரை என்டிஏல ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வருடம் முதல் வருகின்ற ட்ரைனிங் இயர் முதல் அகாடமிக் இயர்ல இருந்து பெண்களுக்கும் அதில் அனுமதி அளிக்கப்படவிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பெண்களுக்கான வாய்ப்பு, சாரி, இது பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்டிஏல சேர்றது. ஏன்னா நிறைய பெண்கள் நானும் சேர்றதுக்கு முன்னாடி இல்ல என்னோட இருந்தவங்க நிறைய பேருக்கான மிகப்பெரிய கனவு இது என்டிஏல சேர்ந்திருந்தோம்னா உங்களோட வாழ்க்கை முறை உங்களோட படிப்பு அதாவது பணி எல்லாமே மாறி இருக்கும். ஆனா அப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை. இப்போது வருகின்ற தலைமுறைக்கு மிகப்பெரிய வாய்ப்பான இந்த என்டிஏல பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இத பத்தி இன்டர்நெட் இதெல்லாம் எல்லாத்துலயுமே வந்து நிறைய தகவல்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ தயவு அவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்தினீங்களா அவங்க கண்டிப்பா இந்த என்டிஏ வந்து பெரிய விஷயமே இல்லை, எதுவுமே வந்துட்டு நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். முயற்சி செய்து இந்த என்டிஏல நிறைய பேர் நிறைய பெண்கள் சேரணும் என்பது என்னோட ஆசை. அது போக மற்ற இராணுவத்துறை மற்ற பாராமிலிட்டரி தட் இஸ் துணை இராணுவம் சொல்றதுலயும் பெண்களுக்கான அதிகாரிகளாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் வீரர்களாக சேர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்ப வருகின்ற அடுத்த ஆண்டு முதல் 33% பெண்கள் இருக்க வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. சோ இத்தனை வாய்ப்புகள் இப்போது வாய்ப்புகள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னெல்லாம் வாய்ப்புகளை நாம் தேடி போக வேண்டியது இருந்தது, இப்போது வாய்ப்புகள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வருங்காலத்தில் ஆணுக்கு சரி நிகராக பெண்களின் எண்ணிக்கையும் இதுவரை மறைமுகமாகவும் திரைக்கு பின்னால் இருந்து நாம் செய்து கொண்டிருந்த பணியை இராணுவத்தில் முழுமையாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்பது என்னோட ஆசை. நன்றி மேம். நன்றி மேடம். ரொம்ப ஒரு அருமையானது ஒரு உரை அப்படிங்கிறத விட ஒரு வீரமான உரை அப்படிங்கிறத விட ஒரு யதார்த்தமான ஒரு இயல்பான எல்லாரையுமே வந்து இராணுவத்தை நோக்கி
ஒரு இழுக்கக்கூடிய, ஒரு ஈர்க்கக்கூடிய, இல்ல பணி செய்யணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு உரையாக இருந்தது. நேதாஜியை தொட்டு நீங்கள் உங்களுடைய உரையை தொடர்ந்தீங்க. பெண்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றால் இந்திய இராணுவத்திற்கு வர வேண்டும் என்பதாக உங்களுடையதான் ஆரம்பிச்சு, என்னென்ன மாதிரியாக இராணுவ வீரர்கள் பணித்தளத்திலே ஒவ்வொரு மாநிலமாக மாற்றப்படுகின்ற பொழுது இராணுவ வீரரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் என்ன விதமான உளவியல் உள்ளாகிறார்கள் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாது. இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த உளவியல் அழுத்தத்திற்கு உள்ளான அந்த குடும்பங்கள், அதிலிருந்து மீண்டு அவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும், எப்படி அந்த ஒரு பெண் பின்புலமாக இருக்க வேண்டும் போன்ற செய்திகளை எல்லாம் உங்களால் அறிந்து கொண்டோம். இன்னும் இராணுவத்திலே பெண்களுக்கு 12ஆம் வகுப்பு படித்தவுடன் கூட பெண்களுக்கு இராணுவத்திலே இப்பொழுது பணிவாய்ப்பு கூட்டியிருக்கிறது என்கின்ற ஒரு புது செய்தியையும் கூறியிருக்கின்றீர்கள். 17 ஆண்டுகள் மட்டுமே வேலை பார்க்க முடியும் இராணுவத்தில் பெண்கள் என்ற நிலையை மாற்றிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட உங்களால் தான் எங்களால் அறிந்து கொள்ள முடிந்தது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணி வாய்ப்புகள், அந்த வீரர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சோகங்கள், அவர்களை இராணுவ வீரர்களை இழந்த குடும்பம், பெண்கள் எப்படியெல்லாம் துணிந்து அந்த பணியை தொடர்கின்றார்கள் போன்ற செய்திகளை எல்லாம் அருமையானதொரு உங்களுடைய அந்த அனுபவத்தின் மூலமாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். எங்களுடைய கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பாக உங்களுக்கு நாங்கள் பெரு நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகின்றோம். நன்றி மேடம். நன்றி.